தமிழ் மிஷனரி வரலாறு மிஷனெரி பெயர் ஜான் ஹார்பர் பிறந்த இடம் ஹவுஸ்டன் ஸ்காட்லாந்து பிறந்த நாள் மே இருபத்தொன்பது ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ரெண்டு மறித்த நாள் ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு தரிசன பூமி இங்கிலாந்து டைட்டானிக் கப்பல் நினைவிருக்கிறதா இங்கிலாந்து நாட்டில் தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய பெரிய கப்பல் மூர்க்கடிக்க முடியாத கப்பல் என்று அதை உருவாக்கியவர்களை பெருமையுடன் அறிவித்தார்கள் அதன் முதற் பயணம் வட அட்லாண்டிக் கடலில் கப்பல் சென்று கொண்டிருந்தது வேகமாக சென்ற கப்பல் மறைவாயிருந்த பனிப்பாறையில் மோதியது அபாய கூறல் பறந்தது ஒரு சிலரை மட்டுமே மீட்க முடிந்தது ஆயிரத்து ஐநூற்று மூன்று பேர் தண்ணீரில் மூர்கி மரணத்தை சந்தித்தனர் அக்கப்பலில் பயணம் செய்தவர்களுள் ஒருவர்தான் ஜான் ஹார்பர் ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்த சுவிசேஷகர் கப்பல் உடைந்த வேளையில் தன் கையில் கிடைத்த மரப்பலகியை பிடித்தபடி தத்தளித்துக் கொண்டிருந்தார் அருகிலோ ஒரு வாலிபன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தான் நண்பனே நீ இரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா என்று ஜான் ஹார்பர் கேட்டார் இல்லை என்றான் அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது இரட்சிக்கப்படுவாய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அலை ஒன்று அவர்களைப் பிரித்தது சற்று நேரத்தில் மீண்டும் இணைந்தனர் உன் இருதயத்தில் சமாதானம் வந்துவிட்டதா இரட்சிப்பின் நிச்சயத்தைப் பெற்றுக்கொள் வார்த்தைகள் முடியும் முன்னே அவர் உடல் தண்ணீருக்குள் சென்றது ஆண்டுகள் கடந்தன கந்தா நாட்டில் நடந்த எழுப்புதல் கூட்டத்தில் அவ்வாலிபன் ஜான் ஹார்பர் இயேசுவுக்குள் வழி நடத்திய கடைசி ஆத்துமா நான் தான் என்று அக்கடைசி நிகழ்ச்சியை ஒருக்கமாக கூறினான் ஹார்பர் தனது பதினெட்டு வயதில் தொடங்கிய நற்செய்தி ஊழியம் அவரது வாழ்வின் கடைசி மூச்சு வரைக்கும் தொடர்ந்தது பலர் வாழ்வை மாற்றியது அன்பரே நீங்கள் பெற்ற இரட்சிப்பை எந்நிலையிலும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுகிறீர்களா ஆண்டவரே எந்த நிலையிலும் நீர் தரும் இரட்சிப்பை பெறரோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆமின் மிஷனரி வரலாறு உங்களுக்கு பிரயோஜனமாயிருந்தால் இதை மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாய் அமையும்படி அவர்களுக்கும் அனுப்பி கர்த்தரின் ஊரியம் செய்ய அவர்களை உற்சாகப்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக